தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து தேர்தலை சந்திக்கும் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல வரும் 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே இந்த தேர்தலிலும் 50% ஆண் வேட்பாளர்களையும் 50% பெண் வேட்பாளர்களையும் நிறுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் சீமான் அறிவித்திருக்கிறார். இந்திய வரலாற்றில் எந்த கட்சியும் இதுவரை முன்னெடுக்காத ஒரு நகர்வை நாம் தமிழர் கட்சி மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் பழைய வேட்பாளர்களை மீண்டும் நிறுத்துவதற்கு பதிலாக புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க அக்கட்சியின் தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் முதற்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியல் பிரத்யேகமாக ஆதம் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர் காளியம்மாள். நாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்ட இவரை வடசென்னையில் போட்டியிட வைத்தார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். மீனவர்களின் பிரச்சினைகளை தெளிவாகவும் கடல் சார்ந்த அரசியலை நுணுக்கமாகவும் பேசும் காளியம்மாள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகம் கவனம் பெற்ற மிக எளிமையான வேட்பாளராக இருந்தார். வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் 60,515 வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இவரை பூம்புகார் தொகுதியில் போட்டியிட வைக்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. தனக்கு தொடர்பே இல்லாத தொகுதியில் போட்டியிட்டு 60,000 வாக்குகள் வரை பெற்றிருந்த காளியம்மாள் இந்த முறை கூடுதல் வாக்குகளை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் ஆன்மீக பிரிவாக செயல்படும் வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தைப்பூச பெருவிழா உள்ளிட்ட தமிழர் சார்ந்த விழாக்களை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இவர் முன்னின்று நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அன்பு தென்னரசுவுக்கு இந்த முறை தாம்பரம் தொகுதி வழங்கப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகங்களில் ஒன்றாக இருக்கும் இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5,044 வாக்குகள் பெற்று 7வது இடத்தை பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சி போராட்டங்களில் முன்வரிசையில் நிற்கும் ராஜன் செல்வராஜுக்கு இந்த முறை சோழிங்கநல்லூர் தொகுதி ஒதுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த முறையும் அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலிலும் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் 10,842 வாக்குகளுடன் 7வது இடத்தை பெற்றிருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்ட கிருஷ்ணகுமார் இந்த முறை அவரது சொந்த தொகுதியான பாபநாசத்தில் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவசாய பின்னணியை கொண்ட இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 49,898 வாக்குகளை பெற்றிருந்தார். கடந்த முறை பேராவூரணி தொகுதியில் பாலதண்டாயுதம் என்பவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை திலீபன் என்பவர் போட்டியிட உள்ளார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாலதண்டாயுதம் 1,602 வாக்குகள் பெற்றிருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட சீதாலட்சுமி இந்த முறை ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39,010 வாக்குகளை பெற்றிருந்த சீதாலட்சுமி இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார். 2011 திருப்பூர் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் திருப்பூர் தெற்கு தொகுதி உதயமானது. இந்த தொகுதியில் 2016 நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர் க. சண்முக சுந்தரம் இந்த தேர்தலின் முடிவில் 2,506 வாக்குகளை பெற்று 6வது இடத்தை பிடித்திருந்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் இவர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2016 ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் சிவகுமார் இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிடவிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த தேர்தலில் இவர் பெற்றிருந்த ஒட்டுமொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 4001. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்ட ரமேஷ் பாபு திருவண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ் பாபு 27,503 வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக இருக்கும் கி. சஞ்சீவிநாதன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த தொகுதியான காரைக்குடியில் போட்டியிட இருக்கிறார் என்று தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவின் சார்பில் எச். ராஜா போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது.
2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டார் சீமான். அதில் 12,497 வாக்குகள் பெற்று 5ஆம் இடம் பெற்றிருந்தார். இந்த சூழலில் அவரது சொந்த தொகுதியில் போட்டியிடுவது செல்வாக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத சீமான் இந்த சட்டமன்ற தேர்தலில் சொந்த தொகுதியில் களமிறங்கியிருப்பது கட்சிக்கு கூடுதல் பலமாக இருக்கும். 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் தனித்து போட்டியிட்டு 1.1% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. அதற்கு அடுத்து வந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஏறத்தாழ 4% வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது 3 ஆண்டுகளில் 4 மடங்கு வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் இருக்கலாம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகங்களாக இருக்கும் இடும்பாவனம் கார்த்தி மற்றும் துரைமுருகனுக்கு இந்த முறை தேர்தலில் நிற்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர்களை கட்சியின் பிரச்சார முகங்களாக பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளுமா, மக்களின் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை தேர்தல்தான் தீர்மானிக்கும்.